செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்பான வரவேற்பும் மக்களின் பேராதரவும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு காணப்படுவதாகவும் 114th வார்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய தனக்கு வெற்றியை மக்கள் தருவார்கள் என தமிம் அன்சாரி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுவதற்கான காலம் மிக குறைவாக இருப்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 114th வார்டு உறுப்பினராக போட்டியிடக்கூடிய தமிம் அன்சாரி அவர்கள் தேர்தல் களத்தில் படு வேகமாக செயல்பட்டு வருகிறார். 114th வார்டிற்குட்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் வீடு வீடாக சென்று அவர்களிடம் இரட்டை இலக்கு வாக்களிக்கும்படி கேட்டு வருகிறார். சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்து வருகின்றனர். திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களிலும் நடந்து சென்று ஓட்டு சேகரித்தார். வஞ்சக திமுகவின் வாக்குறுதிகளில் நம்பி சட்டமன்ற தேர்தலில் ஏமாந்தது போதும் நகர்ப்புற தேர்தலில் ஏமாற மாட்டோம் என பொதுமக்கள் தன்னிடம் தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்கு சேகரிப்பின் பொழுது வாக்காளர்களிடம் இந்த வார்டின் மேம்பாட்டிற்காக முழு நேரமும் உழைப்பேன் என்றும் அனைத்து குறைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்வேன் என்றும் தெரிவித்த அவர் அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து தருவேன் என்றும் அதற்கான முழு நேர அலுவலகம் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். திமுக கடந்த ஒரு வருட காலமாக எந்த வேலையும் செய்யவே இல்லை. இங்கு சென்றாலும் ரோடு அடைப்பு, இங்கே ஒரு ரோடு கூட அவங்க சரியாக போனாங்க. இங்கே போனாலும் குரண்டி வச்சுருக்காங்க, தவிர ரோடு போனதே கிடையாது. நாங்கள் தான் வந்து போனோம். பைக்கில் போனாலே ஸ்கிட்டாக கீழே விடுற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் காவா அடைச்சிக்கிட்டு இருக்குது. போகிற இடத்துலலாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு. ஆகவே வெற்றி எங்களுக்கு. சென்னை பெருநகரத்தின் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே தற்பொழுது பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீர்க்கப்படும் என்றும் அடிப்படை வசதிகளான கழிவுநீர் கால்வாய், குடிநீர் வசதி, தரமான சாலை உள்ளிட்டவற்றை மிக உயர்ந்த தரத்தில் செய்து தருவேன் என அவர் உறுதியளித்திருக்கிறார். வாக்கு கேட்டு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் தங்களுக்கு பெருத்த ஆதரவையும் அன்பையும் வழங்கி வருவதாகவும் நகர்ப்புற தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றிகளை பதிவு செய்யும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என அவர் நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது பகுதி கழக நிர்வாகிகளும் வட்டக்கழக நிர்வாகிகளும் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி மற்றும் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரு தமிம் அன்சாரி அவர்களோடு இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். Please like and share this video. Subscribe to watch more videos like this.